ஏற்கனவே நாம் இருக்கிறதான இந்த கால கட்டத்தில் அநேக சபைகளுக்குள்ளே காணப்பட்டிருக்காரே அனலும் கிடையாது குளிரும் இல்லை. அல்லது ஆத்மாக்களை பார்க்கும் பொழுது அனலும் இல்லாத குளிரும் இல்லாத ஒரு வாழ்க்கையை ஏனோ தானோ என்று சொல்லி நிர்விசாரமாய் வாழ்கிறதான வாழ்க்கையை நம்ம அதிகமாய் நம்ம சந்தித்து கொண்டிருக்கிறோம். ஆனால் நம்முடைய விசுவாசத்திற்கான சோதனை வரும் என்று வேதம் சொல்லுகிறது. நம்முடைய விசுவாசம் வெளியேற பெற்றது. ஒரு பொன் அக்கினியினாலே சோதிக்கப்படும் என்று சொன்னால் அதை காட்டில் வெளியேற பெற்றதாக இருக்கிற உங்கள் விசுவாசம் உங்களுடைய பரலோக ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்க செய்கிறதான உங்களுடைய விசுவாசம் அது வெளியேற பெற்றது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறதே. அப்படி விசுவாசத்திற்கான சோதனையை ஒரு நாள் நம்ம சந்தித்தாக்க வேண்டும். திடீரென்று சொல்லி யோசித்து பாருங்கள், அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் இருக்கும் பொழுது ஒரு ஃபைனல் அவர் ஆஃப் டெம்டேஷன், பயங்கரமான ஒரு டெஸ்ட் நமக்குள்ள கடந்து வருகிறது என்று சொன்னால் விசுவாசத்துக்கான ஒரு சோதனை வரும் பொழுது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மத்தேயு 6 சொல்லுகிறபடி கன்மலையின் மேலே வீடு கட்டப்படவில்லை என்று சொன்னால் மணலின் மேலே கட்டப்பட்டதான ஒரு வீடை போல் இருக்கும் என்று சொன்னால் பெரு மழை சொரிந்து பெரு வெள்ளம் வெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேலே மோதினால அதனுடைய நிலை என்னாகும் என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பேசினார் அல்லவா. அது எதை குறிக்கிறதுனா உபத்திரவம். உன்னுடைய சோதனைக்கு விரோதமான காரியம் எழும்பி வருகிறதான ஒரு வேலை உண்டு. அந்த வேலையை உன்னால் சந்திக்க வேண்டும் என்று சொன்னார். மெய்யான கிறிஸ்து யார் என்று சொல்லி அறிந்து அவருடைய உபதேசங்களின் மேலே நீ கட்டப்பட்டிருப்பாய் என்று சொன்னார். அவருடைய விசுவாசம் வேத வசனத்தின் அடிப்படையில் அவைகள் காணப்படும் என்று சொன்னார். அந்த நாளிலே அது நிற்கும். அப்போ ஆண்டவர் வருகிற நாளில் நிற்க வேண்டும் என்று சொன்னால் உன்னுடைய விசுவாசம் அவர் மீது கட்டப்பட்ட விசுவாசமாக இருக்கணும், பொய்யின் மீது கட்டப்பட்டதாக இருக்கக்கூடாது. மத்தேயு 7:25 அந்த வசனம் காணப்படுகிறது. கிறிஸ்துவின் மேலே நீ கட்டப்பட்டிருக்க வேண்டும். பெருமழை என்று சொல்லுவது ஒரு நாள் நீங்கள் சந்திக்க போகிற அல்லது நாம் சந்திக்க போகிறதான காரியத்தை குறிக்கிறது. உபத்திரவம், மகா உபத்திரவம், உன்னுடைய டெஸ்ட்டுக்கு பெரிய டெஸ்ட் அந்த நாளில் காணப்படுகிறது இல்லையா. எச்சரிக்கையாக ஆண்டவர் மற்ற 24 நீங்கள் சில வாசனங்களை வாசிக்கும் பொழுது அறிந்து கொள்ள முடியும். நான் உங்களுக்காக வாசிக்கிறேன் மற்ற 11:11 அநேக கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி அநேகரை வஞ்சிப்பார்கள். அவருடைய வருகையை குறித்து அப்படியே ராஜ்யத்தின் நாளை குறித்து கேட்ட பொழுது அவர் தொடங்கின வார்த்தை என்ன தெரியுமா? நீங்கள் வஞ்சிக்கப்படாதபடிக்கு எச்சரிக்கையாக நீ எச்சரிக்கையாக இருங்கள் என்று சொல்லி தான் அதற்கு பின்பு பேசுகிறார். இந்த இடத்துல திரும்பவும் சொல்கிறார், அநேக கள்ள தீர்க்கதரிசிகள் எழும்பி அநேகரை வஞ்சிப்பார்கள். வஞ்சனை, மிகப்பெரிய வஞ்சனை எல்லா இடத்துலையும் காணப்படும். இந்த நாளில் நீங்கள் அதை அதிகமாக பார்க்க முடியும். அப்படி சொன்னால் ரொம்ப க்ளோஸான டேஸில் இருக்கிறோம் என்று சொல்லி நம்ம பார்க்க முடியும், அறிந்து கொள்ள முடியும், கொஞ்சம் உணர்ந்து கொள்ள முடியும். அநேகர் வஞ்சிக்கப்பட்டிருக்கிற நிலை தெரியாதபடி காணப்படுறாங்க. சத்தியத்தை சொன்னால் எதிர்த்து நிற்கிறாங்க. இது சத்தியமாக வேத வசனத்தின்படி கூட ஆராய்ந்து பார்க்காதபடி பகைக்கிறவர்கள் அநேகராய் காணப்படுகிறார்கள். வஞ்சனை அதிகமாய் காணப்படுகிற நாட்கள். 12 அக்கிரமம் மிகுதியாவதினால் அநேகருடைய அன்பு தணிந்து போவோம். அநேகருடைய அன்பு தணிந்து போவோம் அக்கிரமத்தினால. அக்கிரமத்தை பார்க்கிறதுனால ஆண்டவர் மேலே வைக்கிற அன்பு கூட தணிந்து போயிடும். அநேகருக்கு புரியாது ஏன் நடக்குது. அநேக தேவ பிள்ளைகளுக்கு நன்றாய் ஆண்டவரை பற்றி கொண்டு அவரையே தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிறவர்களுக்கு இந்த உலகத்தில் நடக்கிற காரியங்களை பார்க்கும்போது சகிக்க முடியாது. எவ்வளவு அக்கிரமம் பண்ணுறாங்க, அன்பு தணியும். ஆண்டவர் மேலே வைத்திருக்கிற அன்பு கூட தணிந்து போகிறதான நாட்கள் உண்டாகும். அப்போ மற்றவர் மேலே வைக்கிற அன்பு எப்படியாய் காணப்படும், எப்படிப்பட்ட உலகத்தில் வைக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொல்லி காணும் பொழுது மிக மோசமான ஒரு காரியம். அதே இந்த நாளில் பார்த்து கொண்டிருக்கிறோம். மனித நேயம் சில இடங்களில் உண்டு தான், ஆனாலும் எப்படி மனிதனுக்கு விரோதமாய் மனிதன் செயல்படுகிற நாட்களில் நாம் இருக்கிறோம். 13 முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். ஆண்டவர் சொல்கிறாரு, முடிவு பரியந்தம் நீ நிலை நிற்க வேண்டும். இல்லை நடுவில் நான் வந்து அதுக்கு முன்னாடி உன்னை கூப்பிட்டு போயிடுவேன், உடைய உபத்திரத்துக்கு முன்பாய் உன்னை கொண்டு போயிடுவேன். ஆண்டவர் சொன்ன, சத்துரு வெள்ளம் போல வரும்போது நான் அவனுக்கு விரோதமாய் கொடியேற்றுவேன். ஆவியானவர் அவனுக்கு விரோதமாய் கொடியேற்றி உன்னை காப்பார். அதை போல உபத்திரவத்துக்கு தப்பும்படியான போக்கை உனக்கு உண்டு பண்ணுவார். ஆண்டவர் பிலதெல்பியா சபையோடத்தில் பேசும்போது பூமி பூச்சக்கரங்கள் மேலே வருகிற அந்த உபத்திரவத்துக்கு தப்பும்படி நான் உன்னை காப்பேன் என்று சொன்னால் அதில் நீ சிக்க மாட்ட, நீ அதற்கு நடுவில் தான் இருப்பான், நீ காக்கப்படுவ, நீ என்னை பிடித்து கொண்டிருக்கிறபடினால் உன்னுடைய நம்பிக்கை என் மீது இருக்கிறபடினால் உன்னுடைய கரத்துக்குள்ள என்னுடைய கரத்தில் உன்னை வைத்திருக்கிறேன். ஒரு நோவாவை காத்த நான், ஒரு லோத்தை காத்த நான் உன்னை காக்க மாட்டேனா?
உபத்திரவத்தின் மத்தியிலும் காப்பேன், நான் இறங்கும் பொழுது நீ காக்கப்படுவா என்று சொல்லி ஆண்டவர் எச்சரிக்கிறதான காரியம்தான். ஏமாந்து போயிடாத, முடிவு பொரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். இப்படி விசுவாசத்தை தளர விட்டுறாத, கர்த்தரா இயேசு கிறிஸ்து மேல வைத்த விசுவாசத்தை தளர விட்டுறாத. அவர் ஒருவர் தான் தேவன் என்கிறது மேல வைத்த விசுவாசத்தை தளர விட்டுறாத. எத்தனை பேர் வேணா வந்து சொல்லலாம், தேவன் ரெண்டு பேரு மூணு பேரு இல்லை மல்டிபிள் காட்ஸ் இருந்தால் தான் உன்னை ரட்சிக்க முடியும், ஏமாற்றலாம். தேவன் ஒருவர் என்பது மிக மிக அடிப்படையான வேதத்தினுடைய விசுவாசம். அதனால் இந்த நாட்களில் அநேகர் விசுவாசிக்கிற காரியம் என்ன தெரியுமா, தேவன் மூன்று பேரான ஒருவர். தவறான ஒரு காரியத்தை கொண்டு வந்து ரட்சிப்புக்கான இடரலை போடுகிறத நீங்கள் பார்க்கிறீர்கள். எபேசியர் 6:13 ஆகையால் தீங்கு நாளிலே அவைகளை எதிர்த்து நிற்கவும் சகாரத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும் திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சொர்வாயுத வர்க்கத்தை எடுத்துக்கொள்ளுங்க. நம்ம ஜபத்திற்கு, யுத்த களத்தில் நிற்கிறதற்கு, கிறிஸ்தவ ஜெய வாழ்க்கைக்கு வசனத்தை நாம் பயன்படுத்துவது நல்லது. ஆனால் இந்த வசனம் இன்னொரு காரியத்தையும் கூறிய தீங்கு நாளில், ஒவ்வொரு மனுஷனுக்கும் வருகிறதான தீங்கு நாள் மாத்திரமல்ல, இந்த பூச்சக்கரத்தின் மேலே வருகிறதான தீங்கு நாளில் எதிர்த்து நிற்க வேண்டும் என்று சொன்னார். நீங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் விசுவாசத்தை வைத்தவர்களாய், அவரை தரித்து கொண்டவர்களாய் இருந்தால் மட்டுமே ஒரு விசுவாச போராட்டத்தில் நீங்கள் நிற்க முடியும். பிசாசானவனை எதிர்த்து நீங்கள் நிற்க முடியும். அப்போ தீங்கு நாள் என்பது, டே ஆஃப் டார்க்னஸ் என்பது உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கிற ஒரு ஒரு நாள் மாத்திரம் கிடையாது, சில நாட்கள் மாத்திரம் கிடையாது. அப்படிப்பட்ட பெரிய உபத்திரம் வரும்போது நிற்க வேண்டும் என்று சொன்னார். பெரும் வெள்ளம் வரும் பொழுது காக்கப்பட வேண்டும் என்று சொன்னார். அவர் மேலே அஸ்திபாரம் இடப்பட்டவர்களாக உங்களுடைய உபதேசங்கள் காணப்பட வேண்டும், உங்களுடைய கால் நிற்க வேண்டும், உங்களுடைய நம்பிக்கை அப்படி காணப்பட வேண்டும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள்.